ஏய் நம்ம எல்லாரும் நோய் சொல்லிட்டோம் ஆ ஆ ஆ ஆ
அண்ணா
யாரு கேட்கலாம் இல்லையா அவனோ மந்திரியா யாரோ காலவழி கேட்க
எனக்கு வேற வேலை இல்ல. என்ன இந்த வேலையா? என்னடா வேலை பண்ணும் எடா போய் பூட்டியடா அடா இங்க போற போவியா பத்தலங்க ஏங்க நீங்க போவியா இல்ல என்னது கூப்பு போடு கூப்பு போடு டேய் கூப்பிடுற யார் 200 ரூபாய் பணம் இல்ல டேய் மகாராஜா கூப்பிடுறாரு ஆமா சாமி புடிக்கு வர முடியாது அப்படியே சொல்றதா ஏங்க என்ன நான் மகாராஜா கூப்பிடுறேன்னு சொன்னேன் மகாராஜா கூப்பிடுறேன்னு சொன்னேன் மகாராஜா கூப்பிடுறான் ஓ இங்க வர முடியாது ஆமா வர முடியாது மகாராஜா வர முடியல சொல்றீல அப்படி என்ன வேலை கேக்குறாரு ஊத்துக்கு போனாலும் கிளம்பியா பொண்டாட்டி மூலியா பிடிச்ச முண்ட வந்து நின்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சா வர முடியாது கல்யாணம் போய் விட்டு ஆமா கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லை அப்படி இப்படி இருந்து விட்டு அது சீக்கிரம் வந்து பார்க்க சொல்லு ஜெயிட்டு விடுங்க என்ன சொன்னியா பாருங்க சொல்றது இல்லைங்க சொல்
கல்யாண ஆகி 9 மாசம் 6 மாசம் 9 மாசம் டேய் ஏதோ ஒன்னு சொல்லி சொல்லறாடி அவன் ஊர்ல பணம் ஊளு ஏதோ ஒன்னு சொல்றா கருமாவியா இருங்க இருங்க ஏங்க கல்யாண ஆகி 6 மாசம் ஆகுது ஒண்டாட்டி 9 மாசம் உளுவாதிக்குதான் ஏண்டா வர முடியாதோ கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆமா மாசம் ஆகுது 9 மாசம் ஆமா அது எப்பறா எப்படி இருக்கும் எப்பறா இருக்கும் எப்படி இருக்கும் எப்பறா இருக்கும் எப்படி இருக்கு நீ சொல்லுங்க ஏண்டா சத்தியமா சொல்றான் டேய் பிள்ளையார் கோயில் நல்ல பாரி கோடி இப்படி போயிடும் டா டேய் டேய் வர சொல்றாரா வாடா மந்திர முக்க மந்திர மணி பிள்ளை வைக்க நான் சொல்றது போய் அப்படியே சொல்றேன் என்ன சொல்றது சொல்லு மந்திர முக்க மந்திர மணி பிள்ளை வைக்க இப்போ டேய் இப்போ தானா ஏங்க என்ன மந்திர முக்க மந்திர மணி உங்க மேல உட்கார்ந்து பாரு மகாராஜா அவ என்ன சொல்றானா என்ன சொல்றான்டா மந்த யாரடா நீ மகாராஜா நான் தான்டா மந்திரி முக்க முக்கட்டும் முக்கட்டும் மந்திரி பொண்டாடி பிள்ளை பெக்க முக்கட்டும் பெக்கட்டும் அத மகாராஜா நீங்க இருக்கீங்க நீங்க நடுவுல மண்டி போட்டு அடிக்கிறாரா நீ எங்களா நீ துப்ப தோணாட்டு இருக்குதுடா டேய் ஏன்டா என்ன ஒரு அடி அடிச்சு போடுவாரா அவரு நான் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா எப்பேற்பட்ட ஆளுடா நீ போல ரெண்டு பேரும் நான் இப்படி தலையாட்டினா நீ இப்படி ஆடணும் சரி இப்படி ஆடினா நீ இப்படி ஆடணும் அவ்வளவுதானா அவ்வளவுதான் சரி வர அவர் கேக்குற கேள்வி கரெக்டா இருக்கும் சரி வா ஒடியா மகாராஜா பாருங்க கூட்டம்டா பாருங்க சாமி மகாராஜா எங்க போனாய் சாமி ஒரு சில்லற வேலையா வெளியே போயிருந்தேன் பின்னால் மந்திரி ஒருவன் வந்தாரே ஐயோ எவனும் வரலங்க யாருக்கு பின்னால் மந்திரி மந்திரத்தில் போனாயா சாமி சாமி கும்பட வாங்க சாமி சாமி கும்பட வாங்க
ஆறற ஆள செய்துட்டேன் எங்க மாமனங்க என்ன சொல்றாங்க உங்களை போய் நான் சொல்லுவனா அட உங்களெல்லாம் நான் உங்களை போய் சொல்லுவனா பாய் பார் பெரிச்சா டேய் 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 சாமாவே சாமி நானே தாங்க மந்திரி விடாதீங்களே ஆ நானே தாங்க மந்திரி கேன கூதியே புரேன் தரோ டாக்டரை ஐயோ சாமி கடவுளே இது விநாயகர் கோயில் ஊறிக்க முடியாதுங்க என்ன அடுத்து வரச்சு வாங்க சரியா மதவர் கோயில் ஊறிச்சு விடுவீங்க என்ன அதாங்க ஆடு கடாயே என்னை வார்த்தால் ஆட்டு கடா ஊறிப்பு போன் நீங்க தான் சாமி ஊறிச்சு போடுவீங்க நீங்க
பெர்தா உடல் அகண்ட மார்வி வாயிலே விட்டுவே அப்படியே சொன்னாவே மலையாள படம் பார்க்காத பார்க்காதன்னு அதே நான் பச்சைய வாயில வர மாதிரி இல்ல மலையாள படம் ஏதாவது தவறாக நாவளே உத்தரிட்டால் ஏன் கரங்களா இருக்கும் நவீன ஆயுதங்கள் உடனே ரிஷை பார்த்து வர தக்கதை ஐயோ வேணாம் ஜாமி அகண்ட மார்வி நிகட்ட கரங்களை விட்டு உழுவுதுராடே ஏய் நில்லடா டேய் ஏய் நில்லடா டேய் ஏய் பைத்தியாரடா டேய் வாடா
பகையா கிடையாதுங்க
வருண பகவான். அட வருண பகவான் நான் கூட என்ன தான் சொன்னீங்களா நினைச்சிட்டீங்க. நீ எதுக்கு விழாத வரணும் தெரியும். வருண பகவான். அப்படி சந்த பகவான் சூரிய பகவான் இப்படி சொல்லக்கூடிய கண்டர் கபரு சொல்லக்கூடிய தேவாய் தேவர்களும் சுரு முக்காடி தேவர்களும் அனைவருக்கும் பகையானுங்க. சரிங்க. ஏன் காரணம் எப்படி ஏண்டா சாமி நான் அனைவருக்கும் சக்தி கொடுப்பவர்கள் அப்படி சரிங்க. அதெல்லாம் எங்களுக்கு இருவரும் பாடுபட்டு பாடுபட்டதென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. அது டிரைவரை சேர்த்தா அவரை சேர்த்தா 17 பேர். 17 பேர் ஆமா. இன்னும் 16 கொண்டு போகாம ஆமா கொண்டு போயாம கொண்டு போகாம கொண்டு போகாம பூங்கலைகளை போல் முன்னூறு கலைகளுக்கு அருவம் புல் போல் ஆயிரம் ஆமாங்க கொண்டு போயாம வந்திருக்கீங்க. ஆமாங்க அவரவருக்கும் ஒரு வேலை. ஆமாங்க அவரவருக்கும் ஒரு வேலை ஒரு ஒரு கூலி. ஆமாங்க அது போல தேவர்கள் ஒருபுறமும் அசுரர் ஒருபுறமும் இன்னும் அமிர்தம் வாங்கிட்டு கிடைச்சா எப்படி அப்படியே தூக்கி போட்டு அப்படி பெண்டாடக்கூடிய மது போதிலை கொடுத்தார்கள். இன்று குடிப்போம் நாளை குடிப்போம் எங்களுக்கு ஜெர்மனி ராஜ்யத்தை கைவிடுவோம் என்று இன்று போகலாம் நாளை போகலாம் நாளை மறுநாள் போகலாம் என்று ஒவ்வொரு நாளுக்காக தம்பியாக விட்டேன். சுக்கராச்சாரியர் என்ன சொல்றார் நேரங்கால வரும் அன்று முடிப்போம் என்று சுக்கராச்சாரியர் ஒவ்வொரு நாளுக்காக வருவோம் பொறுமை 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 சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால சுக்கராச்சாரியர் வார்த்தைகளை கேட்க விடாது. குருவோட வார்த்தை கேட்க கூடாது. கேட்க கூடாது. நமக்கு என்ன இல்லையா? நமக்கு என்ன என்ன இல்ல? வீரம் இல்லையா? வீரம் இல்லையா? வீரம் இல்லையா? அப்படி சொல்லி தம்பியாக விட்டு சிக்கமாக சொல்ல வேண்டும். இருப்பினும் தம்பி காண்பதாக இருந்தாலும் என் அருமைய தேவியாகட்டும் என் மனைவி பார்க்க வேண்டும். பேர் என்னங்க? பவித்ரா தேவி. கேஎல் சபையார்களே, பவித்ரா தேவி சபையார் பேர் மட்டும் அமரான்புரி.
செய்யலாம்.